ஹேலோ கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. நான் தான் உங்கள் சிவி த்ரீ. ஏண்டா ரொம்ப நாள் கழிச்சு கோப்ரோ வியூவில் இருந்து பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆஃப்டர் லாங் டைம் ரைடு போகிறோம் வித் மை பேபி. ஸோ ஃபைனலாக கிளம்பலாம். நான் எங்கே போகிறேன், எப்படி போகிறேன்றது நம்ம போகிற வழியில் பேசலாம். லெட் கோ, ஸ்டார்ட். பைக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு மேன், தேங்க் காட் ஃபஸ்ட் அடியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளம்பலாம், நல்லபடியாக போயிட்டு வரணும். ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. நான் தான் உங்கள் சிவித்ரி. நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி போக போகிற ஒரு பிளேஸுக்கு, ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அங்கே தான் நம்ம போய் என்ஜாய் பண்ண போகிறோம். மஸ்ட் ட்ரை பிளேஸ். அது இல்லாமல் இது தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இருக்குது நடுவில் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் நம்ம போக போகிறோம். வெல், நம்ம போகிற வழியில் எல்லாம் பார்க்கலாம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா, நான் தான் உங்கள் சிவித்ரி. லைக், ஸோ அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிவித்ரி. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் கைஸ், பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 5:00 ஆயிடுச்சு. நான் வீட்டில் இருந்து 4:55 இருக்கும் நான் கிளம்புன டைம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கூடல் நகர் பிரிட்ஜு. இதில் இருந்து ரைட்டில் போயிட்டு லெஃப்டில் போனோம், நேராக ஆரப்பாளையம் மெயின் ரோடு. அங்கேருந்து எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சூப்பர்பான பிளேஸ். நிறைய பேருக்கு அது தெரியாது. இடுக்கி நீங்கள் அதை தாண்டி போயிட்டீங்கன்னா மூணார் போவீங்க, அப்புறம் வாகமான் அந்த மாதிரி பிளேஸ் போவீங்க. இந்த இடம் பஸ் ட்ரைவ் வேறு லெவலில் இருக்கும். இந்த பிளேஸு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு வித் மை டியோ. ரொம்ப நாள் ஆச்சு டியோவில் லாங் ரைடு போய், அதுவும் இந்த மாதிரி ரொம்ப ஹில்ஸ்லாம் ஏறி. வேறு எல்லாமே முடிவு போகலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் அந்த பிளேஸ் வந்து எனக்கு ஒரு நாள் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் யாரு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், செம்ம பிளேஸுங்க அந்த பிளேஸ். அவங்க ஃபோட்டோஸ் காமிச்சாங்க. நார்மல் எப்பயும் போல தான் டீ எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் போகிற ரூட் இருக்குல்ல, டிரைவ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். பைக் டிரைவ் பண்ணுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட், செம்மையாக இருக்கும். அப்படி சாங்ஸ் கேட்டுட்டு காரில் போகிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அஸ்ட்ரை, நான் லொக்கேஷன் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி போக போகிறோன்றது, கரெக்டாக ஆரப்பாளையத்துலேருந்து தேனி ரூட் பிடிக்கிறோம். தேனி, போடிமேடு, போடி நாயக்கனூர் அந்த ரூட்டில் போனோம். கும்பலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் வரும், போடி நாயக்கனூர் அதில் உள்ளே போனோம். மூணார் ரூட்டு தான் ஈஸியாக சொல்லணும்னா, மூணார் போகிற ரூட்டுங்க. அண்ட் கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக ஆண்டிப்பட்டி வந்தாச்சு. ஆண்டிப்பட்டியிலேருந்து லெஃப்ட் சைட் போகணும் நம்ம. ஆண்டிப்பட்டியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வைகை டேம், எல்லோருக்கும் தெரியும் மதுரை வைகை டேம். நம்ம இங்கேருந்து லெஃப்ட் சைட் போகணும் ஃபார் மூணார். அண்ட் கைஸ், பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஃபியூயல் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் கரெக்டாக இருக்கிறது ஆண்டிப்பட்டியில் இருக்கேன். ஆண்டிப்பட்டி பெட்ரோல் பங்க் ஹெச்பியில். ஸோ இங்கே இருந்துட்டு ஒரு 40 வந்து அப்படி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். போயிட்டு கண்டிப்பாக போடலாம். வெல், குட் மார்னிங். வேறு வியூ பாருங்கள், அல்டிமேட்டான வியூ. மூவ் ஆன், கிளம்புவோமா? இங்கே இருந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நான் போகிற லொக்கேஷன் சொல்கிறேன், விடுஞ்சிருச்சு. ஸோ போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பூம்பாரா. நாட் பூம்பாறை, பூம்பாரா. பூம்பாறான்றது மலையாளம், இது பூம்பாறை. பட் வந்து பூம்பாறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இங்கேருந்து 66 கிலோமீட்டர். அதில் பாருங்களேன், மந்தல் அப்படி மேலேறோம், அப்படியே வியூ பாயிண்ட், போடி வியூ பாயிண்ட். அங்கே எப்படி போகிறோம், இந்த ரூட்டில் எப்படி போனால் மூணார். கரெக்டாக மூணார் கேபிங் இருக்குது, அதில் மூணார் போகிறாங்க. நம்ம இங்கே கீழே போகிறோம். அவங்களோட மேப்பில் லொக்கேஷன் கரெக்டாக செம்மையாக இருக்கும். லொக்கேஷன் பாருங்க, இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் அந்த ட்ரெயின் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இரு டைம் எங்கே இருக்குமோ அந்த டைம் அதை என்ஜாய் பண்ணி போய் பாருங்கள். அந்த பிளேஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு நான் வாகில் காட்டுறேன். நிறையா பேர் இங்கே வந்திருப்பீங்க, தேனி பக்கம் நிறையா பேர் வருவீங்க. செம்ம பிளேஸு. டே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். என் பேக்கில் தான் வந்துட்டு போர்டு இருக்கு. நம்ம இங்கேருந்து ரைட் சைட் போக போகிறோம். இங்கே வந்து செம்ம மார்னிங் கிளைமேட். பேக்கில் இருக்கு போர்டு. அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போனோன்னா கம்பம், தேக்கடி, நம்ம இது பாகமான. அங்கே இங்கே போனோன்னா போடி, மூணார். மூணாருங்கிறது 84 கிலோமீட்டர். போடி போயிட்டோம்னாலே நம்ம ஹில்ஸ் ஸ்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். என் பேக் காலை பஸ் வந்துச்சு. ஸோ கிளம்ப போகிறோம். இன்னொரு டீ கூட குடிக்காமல் இருக்கிறேன், ஏன்னா ஹில்ஸ் ஏற போகிறலாம், சேஃபாக இருக்கணும். மெயினாக ஹெல்த் முக்கியம். சோலோவாக போகிறோம், கூட யாரும் இல்லை, அதனால் ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். வெல், பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம்.
வெயிட் பண்ணிட்டே இருங்க. அந்த வியூக்காண்டி மார்னிங் வியூ ஃப்ரெஷ் வியூ வேற லெவலில் இருக்கும். என்ன மார்னிங் ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த மாதிரி மார்னிங் ஒரு ரைடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் லைஃப்பில். லைஃப் கண்டினியூ பண்ணலாம் போயிட்டு. ஏதோ குளம் இருக்குது சம்ம பிளேஸ். ஸோ ஒரு 2-1 hour மேலே போயிடுவேன் நினைக்கிறேன், மேலே ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். மேலே போயிடுவோம், மேலே ஏற போகிறோம் ஹில்ஸ். வெல் பாய், மேலே ஏறோம், அல்டிமேட் பண்ணுறோம். அண்ட் காய்ஸ் குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதா மூணார் ஹில். நம்ம ஏற போகிறோம், இன்னொரு 2 kilometers தான். ஒரு 2 turning முடிஞ்சு அப்படியே செக் போஸ்ட்டு. செக் போஸ்ட்டில் செக்கிங் இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. பாருங்கள் ரோடை பாருங்க கைஸ், வேற லெவலில் இருக்கும். எங்கேயே இப்போ நம்ம வேலை எப்போ இருக்குன்னு பாருங்க, கால் நடுக்குது, அவ்வளோ குளிரு குளிருது, கையெல்லாம் வரைச்சுமே இருக்கு. அல்டிமேட்டான கிளைமேட். இன்னும் 2 kilometers தான். பக்கத்தில் போனோடனே ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஹில்ஸ் வந்துருச்சு. இதில் இருந்து கொஞ்சம் தூரம் தான். வெல் நம்ம போக போகிற டெஸ்டினேஷன் இங்கேருந்து ஒரு 35 kilometers இருக்குது. இப்போ தான் போர்டு பார்த்தேன், பூம்பாரான்னு போட்டுருந்துச்சு. அதிலிருந்து பூம்பாரை போகலாம். பூம்பாரை முடிச்சுட்டு விடுஞ்சா நம்ம தேக்கடி அங்கிட்ட இறங்கலாம். டைமிங் பொறுத்துட்டு, ஏன்னா எனக்கு 1 day trip தான் நான் பிளான் பண்ணேன். நாங்கள் வேறு லக்கேஜ் கூட ஒன்றும் எடுத்துருவோம், சும்மா போட்டுருக்க காஸ்ட்யூம் உள்ளே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் அவ்வளோதான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபுட் எங்கேயா வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெல் நான் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வியூ அதில் செம்மையாக இருக்கும். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் செக் போஸ்ட் வந்தாச்சு. திஸ் இஸ் தமிழ்நாடு லாஸ்ட் செக் போஸ்ட்டு. நம்ம இங்கேருந்து மேலே ஏறலாம். நோ செக்கிங், பரவாயில்ல இன்னைக்கு. வெல் 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 வாவ், ஆஃப்டர் 6 months ஒரு பெரிய ஹில்ஸ் ஏறுறேன் சோலோவாக. அதுவும் மேன் ஸ்பீட் கண்ட்ரோல் முக்கியம் கைஸ். தனியாக போகிறீங்க, கூட யாரும் இல்லை. ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப 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 முக்கியம். இங்கே பாருங்கள் போடி மேடு 20, மூணார் 65, கொச்சி 190. இப்போ சாரி கொச்சி போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக, வேறு லெவலில் இருக்கும். ஆஃப்டர் லாங் டைம் எனக்கே ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் வரப்போ எதை பற்றியும் நினைக்கக்கூடாது கைஸ், உண்மையாக சொல்ல எதை பற்றியும் நினைக்கக்கூடாது, எவனோ பற்றியும் நினைக்கக்கூடாது. வேற லெவல் டைம் என்ஜாய் பண்ணுறோம். இன்றைக்கி உச்சி மலை வரைக்கும் போகிறோம், அல்டிமேட் பண்ணுறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணுறீப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாரு இந்த மாதிரி வியூலாம் எப்படிங்க இப்போ கிடைக்கும் சா. அட்டம் பெஸ்ட் மார்னிங். அப்படி ஜாலியாக அப்படியே வண்டி அப்படியே அழகாக ஓட்டின்னு போகலாம். ஐ திங்க் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வியூ பெண்ட்னு நினைக்கிறேன். இது மேலே ஏறினோடனே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். வெல் நோ, லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த இடம் வந்து விடிஞ்சிருந்துச்சு, அதனால் எனக்கு அந்த வியூ கரெக்டாக ஞாபகம் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு இங்கே தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா ஃபுல் வந்து கீழே ஃபுல் மிஸ்டாக இருக்கனால நம்மளுக்கு மேலே வந்து அப்போ இதை விட பயங்கரமாக இருக்கும். ரோடு தெரியாத அளவுக்கு மிஸ்ட் இருக்கும். அப்பா நாடாது, இதில் இருந்து ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு போகலாமா, ஏன்னா அந்த வியூ செம்மையாக இருக்குது. ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு போகலாம். வெயிட் பண்ணுங்க, ஒரு வியூ காட்டுறேன் பாருங்க. வாட் எ பியூட்டிஃபுல் மார்னிங். யா, எஸ் 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 எஸ். ஓகே கைஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் அந்த வியூ. உங்களுக்குலாம் என் மொபைல் வியூவில் இருந்து காட்டுறேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே வர எப்படி வருதுன்னு ரோடுங்கன்னு வந்து அங்கே அப்படி போய் எப்படி மேலே போக போகிறோம். இன்னைக்கு TN92 எங்கே உள்ள வண்டின்னு தெரில. அத்தான் அத்தான் போடு ஹார்னு. அண்டே கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம போடி மேடு அந்த ஏற போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 kilometers தான் இருக்குது. பைக் அங்கே இருக்குது. இங்கே வியூ பாருங்கள் பேக் சைடு, சரியான வியூ கைஸ். அங்கே பாருங்கள் சரௌண்டிங் வேற லெவலில் இருக்குது. என் பின்னாடி ஒரு கவர்மெண்ட் பஸ் எதுவும் வளையிறது செம்ம ஃபன்னாக இருக்கும். கஷ்டப்பட்டு வளைப்பாங்க, அவங்களை வந்து ஏற்றுறது கூட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சு. ஸோ ஃபைன், இங்கே இருந்து மேலே போகிறோம். ஃபஸ்ட்டு என்ஜாய் திஸ் ரைடு, அவ்வளோதான். நம்ம வந்து என்ன பண்ணுறது பண்ணுறதுல என்ஜாய் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து டேவை செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு குளிருது மெயினாக, ரொம்ப குளிருது. மேலே போய் பார்க்கலாம். கண்ணாடியை கலெக்டர் கண்ணாடிக்குள்ளே மிஸ்ட் அடிக்குது அந்தளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வரப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்வெட்ஷர்ட்டாவது போட்டுவாங்க, அப்போ தான் ஓரளவு குளிர் தெரியாது, இல்லைனா காலி. மறக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு C3. மேலே போகலாம்.
கைஸ் இது என்ன பிளேஸ்ன்னு தெரில, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வியூ. ஸோ அதனால் சும்மா நிப்பாட்டினேன். சூப்பர் கிளைமேட். அண்ட் இது வேலை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மூணார். ரைட்டு செம்மையாக மூணார் போகிறீங்களா இல்லை போடி மேடாக வந்துட்டு போங்க. எங்கேயாவது ஒரு 2 hours ஆகுமா போடி மேடு வந்துட்டு போனீங்கன்னா வண்டி நேரம் தான் சர்வீஸ் போனோம். ஆனாலும் காலையில் இந்த ஒரு ஏரியாவில் போனது அப்படியே சகதி ஆயிடுச்சு. அதெல்லாம் வண்டி பளபளன்னு தான் இருக்குது, ஸ்டிக்கர்லாம் பண்ணதான் அப்படியே பளபளன்னு இருக்குது. இருக்க வேண்டிய வச்சு ரைடு போவோம், எங்கே போகிறோன்றதான். ஓகே கைஸ், வில் கேட்ச் யூ. பார்த்தீங்கன்னா ஐயோ, கேரளா கூட என்டர் ஆகிட்டோம். அதுக்கு அங்கே மேலே இருக்குல்ல, அங்கே தான் செக் போஸ்ட் இருக்குது. ஸோ என் பின்னாடி ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நம்ம மூணார் ட்ரிப் அந்த ஓல்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஸ்னாப் போட்டிருப்பேன், பயங்கரமாக இருக்கும். மிஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எனக்கு தெரியுதுன்னு தெரியலையே, நானே ஒழுங்காக தெரிய மாட்டேன். அப்புறம் இங்கே அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து நம்ம கீழே போகணும், மேப் போடணும். ஏன்னா இதிலேருந்து அங்கே ஒரு கீழே அந்த ஜீப் இருக்குது பாருங்கள். இதில் கீழே போனோம்னா மூணாறு நம்ம சூரியன் எலி அதுக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து இப்போ போக போகிறது வந்து பூம்பாரா. பூம்பாரா வந்து நானே அந்த இடம் ஒன்று ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறோம், அதனால் மேப் எல்லாம் லொக்கேஷன்லாம் கரெக்டாக போகணும். எனக்கு குளிரில் வந்து கைங்க விரைச்சிது, அப்படி இருக்குது, அசைவே தெரில, அந்தளவுக்கு குளிர். இது யாரும் சுடுதண்ணி கிடைக்குதான் பார்க்கணும், அதுக்கு முன்னாடியே வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஃபியூவல் இருக்குது, ஓரளவு ஆஃப் டேங்க் இருக்குது. எதுக்கும் எனக்கு ஃபுல் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெட்டர்ன்னு தோணுது. ஏன்னா நம்ம எதில் வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஃபியூவல் அந்த விஷயத்தில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. ஃபுல் டேங்க் எங்கே டைம் கிடைக்குதோ பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டே இருக்கணும். மற்ற டைம் வந்தால் குளிக்கலாம், அப்போ குளிர் என்ன பண்ணுறதுன்னு தெரில, செம்மையாக இருக்குது. ஸோ ஃபைன், மேலே போயிட்டு அப்படியே வீடியோ என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 5 kilometers தான் போன ரீச் பூம்பாரா. அண்ட் பூம்பாரா போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பூம்பாரா வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்கணும். அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா அங்கே போகலாம். இப்போவே உங்களுக்கு தெரியும் மிஸ்ட்டு எந்த அளவுக்கு அடிச்சுட்டு இருக்குன்னு. இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணலே, இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் பெரிய ஸ்வெட்டர் எடுத்துன்னு வந்திருக்கலாம். வெறும் ஸ்வெட் ஷர்ட் போட்டு வந்திருக்கேனா, அதனால் அப்படியே குளிருது, பயங்கரமாக குளிருது, கையெல்லாம் விரைச்சிருச்சு. என்னால் வளாக் பண்ண முடியல, எங்கள் வீடியோ மொபைல் பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு குளிருது. இங்கே கீழே என்னடா வெள்ளையாக தண்ணி மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா படிமுட்டு கீழே.
காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நான் செக் போஸ்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நிற்கிறேன். எனக்கு சத்தியமாக வண்டி டிரைவ் பண்ண முடியல, குளிர். உங்களுக்கே தெரியும் எவ்வளோத்துக்கு இங்கே குளிர் இருக்குன்னு. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, கையெல்லாம் வரைச்சிச்சு. இப்போ நான் மொபைல் பிடிச்சிருக்கிறதுமே அந்த ஆட்டம் அடுத்து கை இங்கே பாருங்கள், சுத்தம் என்ன இதே தெரில. வண்டி சைலன்சர் கிட்டே இவ்வளோ நேரம் கையை வச்சுட்டு அந்த ஹீட்டில் அவ்வளோ நேரம் உட்காதுரு. கடைசியில் அந்த ஹீட் 5 செகண்டில் காலி ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல் மாதிரி என்ன சொல்கிறதே தெரிலையே. கொய்யால மார்னிங் குளிச்சது அதுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நீ செய்த சம்பவம். பட் வந்தோம், என்ஜாய் பண்ணுறோம், அது மட்டும்தான் மெயினில் இருக்கணும். போக வேண்டியது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. மொபைல் டவர் இங்கே இருக்குது, நோ ப்ராப்ளம். மொபைல் டவர்ஸ் இங்கே இருக்குது. எனக்கு வோடாஃபோன் தான் நான் வச்சுருக்கிறேன், நல்லா கிடைக்குது. வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணணும், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பூம்பாறைக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஆமாம், பூம்பாறை வந்தாச்சு. தேயிலை தோட்டங்கள், வாவ், இப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷனே பண்ணலே. செம்மையாக இருக்கே வியூவு, வண்டிலாம் வந்துட்டே இருக்குது. பேனியர் எஸ்டேட், யாரோ பிரைவேட் ஹால் ஓடுது போல. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பூம்பாறை ரீச் பண்ணிட்டேன். இங்கேருந்து இப்போ புது பிளான் போட்டிருக்குது எப்படின்னா, மூணார் போகலான்னு வச்சுருந்தேன். சரி, மூணார் வேணாம், மூணாருக்கு பதிலாக இப்போ வந்து குமிளி ரூட் போகலாம். சும்மா பைக் தானே ஓட்ட போகிறோம், லாக் அப்படின்னு நாங்கள் பண்ண மாட்டேன். குமிளி போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கிறேன். அப்படியே குமிளி போயிட்டு முடிஞ்சால் ஏலப்பாறை மாமா வீட்டு சைடு அந்த பக்கம் எங்கேயாவது போகலாம், ட்ரை பண்ணலாம். கிளைமேட் செம்மையாக இருக்குது, அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தேயிலை எஸ்டேட் தான் அந்த பக்கம் நான் போகிற ரூட்டு. நான் அந்த சைடு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இப்போ ஒரு பஸ் போச்சு, அது இங்கேருந்து பார்க்குறதுக்கே அருமையாக இருந்துச்சு. போயிட்டு நான் முடிஞ்ச அளவு கேமராவில் வந்து இப்போதைக்கு 36 வரைக்கும் சார்ஜ் இருக்குது, கோப்ரோவில் தாங்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்மளுங்க சார்ஜ் போட்டுடலாம், போட்டு இங்கே அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். அந்த ரூட் மெயினாக என்ஜாய் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும் குமிளி ரூட். இல் பேக் டு ஒரு வீடியோ. அண்ட் கைஸ், பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போனால் மூணார், இங்கேருந்து போனால் குமிளி ரூட். இப்போ நான் குமிளி ரூட் போகிறேன், குமிளி போகிறேன் மெயினாக. குமிளி போயிட்டு அப்படியே அங்கே போய் என்ஜாய் பண்ண போகிறேன். பசிக்க கூட இல்லை, ஸோ அதனால் நான் சாப்பிடல. இவனை பசியும் இல்லை, வந்துட்டானுங்களே இவனு வேறு ஃபுல்லாக தொணத்தொணான் இருப்பானுங்க ஃபுல்லாக. ஒன்றுங்க கூட வேணா எங்கே போகணும் அவனே அப்படின்னு நாங்கள் ஒருத்தன் எங்கள் கடைக்கு போகிறேன் அப்படின்னு விட்டாச்சு. அண்ட் இனி பாருங்கள் வியூலாம், அப்பா அருமையான வியூ பாயிண்ட்ஸ். இங்கே போர்டில் நம்ம பார்த்துன்னு போகலாம். அப்பா கார்டமன் ஸ்மெல்லு டேய், குமிளி புளியமர நேரம் நம்ம சொல்லலாம். ஓகே, லாட்ரி லாட்ரி டிக்கெட்ஸ். வா, வாட் அ பியூட்டிஃபுல் கைஸ். சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கிதோ நீங்கள் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து என் மொபைல் வியூ போயிடுறேன். பட் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வியூ பாயிண்ட்டு. செம்ம கிளைமேட்டாக இருக்கு எங்கிட்டு. வாவ், நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ரூட். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க, இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வியூ நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. வேற எங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அப்படியே இருக்கும். ஃபுல் தேயிலத்துக்குள்ளேயே போகலாமா அப்படியே நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அப்படியே குமிளி வரைக்கும் இதே மாதிரி தான் ரூட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சேஃபாக போங்க, அங்கங்கே அந்த எலிஃபேண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க போர்டு இருக்கும், அந்த இடத்துல மட்டும் பார்த்து போங்க அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார். பியூட்டிஃபுல்லாக இருக்கு பிளேஸு. ஆனால் வந்ததுக்கு சிறப்பான சம்பவம் கைஸ், பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். இந்த பஸ் டிரைவர்ஸு லாரி டிரைவர்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாவம். என் வியூ பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கு. அந்தேரா தேரா ரே, அப்படியே ஒரு ஹிந்தி சாங்ஸ்லாம் கேட்டு போனால் எப்படி இருக்கும். ஆனால் பைக் ஓட்டுறப்ப சாங்ஸ் கேட்கக்கூடாதுல்ல. அப்புறம் எதுக்கிட்டா சொல்கிறேன்றீங்கன்றேன். செம்மையாக இருக்கு வியூ அண்ணா, அது வந்து மிளகுன்னு நினைக்கிறேன். மிளகு தான், ஆமாம் மிளகாண்ணா, மிளகு தானே, பெப்பரா, குருமிளகு. ஆ, அண்ட் கைஸ் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது இது குருமிளகு தானா? அது இது மரத்தில் தான் வருமா? இதை நீ காய வைப்பீங்கன்னா இதெல்லாம் குருமிளகு. ஆ, குடும்பம் வந்தாங்க. இதை நீ காய வச்சு
பொரிக்கும் பொரிச்சுட்டு உனக்கு. ஓகே 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 ஓகே. அங்க ஐசி தான் பெப்பர். திஸ் இஸ் தட் பெப்பர். இங்கே பாருங்கள் எவ்வளோ பறிச்சு வச்சுருக்காங்க. உள்ளே போட்டுருக்கு நம்மளுக்கு எதுக்கு வேணும், ரெண்டு எடுத்துன்னு போ பாருங்க. ஏய் இந்த லீவ்ஸில் பாருங்களேன் தண்ணி அப்படி கட்டி நிற்கிது. தண்ணி தெரியுதா? இது தேயில, இது தேயில. வண்டி அங்கே எங்கேயும் போயிட்டே தான் இருக்கு. செம்மையாக இருக்கு. இது தேயிலையா? தேயில. இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவன் பார்த்தோடனே இது ஞாபகம் வந்துச்சா, ஸோ அதனால் அவங்ககிட்ட போய் கேட்டேன். செம்ம வியூ என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே போகிற ரூட்டு தான் ஃபுல்லாக. ஏன்னா கேமில் இப்போ சார்ஜ் இல்லை, அதனால தான் இருக்கிற வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இது வந்து பூம்பாறையிலேருந்து கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஃபுல் 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 தேயிலத்தோட நடுவில் ஒரு ரோடு. இதெல்லாம் வந்து போயிட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். லொக்கேஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னா அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கிளைமேட்டு அண்ட் அப்பப்போ இங்கே வந்து ஏதாவது அங்கே பாரு. எனக்கு கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அது தேயில தான் இருக்குது ஃபுல்லாக. அங்கே வரைக்கும் எண்டு டு எண்டு எல்லாம் அந்த பேக் சைடு இருக்குல்ல அந்த ஹில் வந்து குமிலியாம். இங்கே இப்போ தேயில வாங்கினேன் உங்களுக்கு காட்டுறேன். அண்டு இங்கேயே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் தேயிலைஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்கினோம் கோல்டு அந்த இது ரெண்டு. வேறு இது வந்து ஃபுல் பேக் இருக்குங்க. வாங்கியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில் கீழே இங்கே ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி போயிட்டு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அது சும்மா நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே உங்களுக்கு காட்டலாங்க. இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இதுக்கு குமிலி கீழே இறங்குறதுக்கு. நான் குமிலி போகிறத உங்களுக்கு வந்து நான் காட்டுவேணான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பைக் ஓடணும். நான் ஈவினிங்குள்ளே நான் மதுரை வேறு போகணுமா. ஸோ அதனால் நம்ம வந்தது அந்த பிளேஸ் காட்டுறதுக்கு. அதை காட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். அண்டே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நான் இருக்கிறது வந்து பூம்பாறையிலேருந்து குமிலி ரூட்டில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருந்துச்சு. அப்படியே தேயிலை தோட்டம் இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டு அங்கே வந்து நான் உங்கள் முன்னாடி காமிச்சேன்ல கார்டு மாதிரி அந்த பிளாக் பேப்பர் காமிச்சேன். நல்லாயிருக்கும். நான் அதை பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் அந்த லீவ்ஸ்லாம் அப்படியே அந்த குளிர் இருக்குது. அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கண்ணே. இந்த தண்ணி நீர் ஒன்று அப்படியே இருக்குது. சரிதா, ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸில் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. சொல்லுவோம் நல்லா தான் இருக்குது. அப்படியே சாங்ஸ் கேட்டுட்டு இந்த மாதிரி லொக்கேஷனில் இருந்துட்டு நல்லா இருக்குது. அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து அந்த ரைடை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சி வித் ஸ்ரீ. நிறையா மலையாளிஸ் தான் இருக்காங்க. தமிழின்ஸ் யாரும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் அவங்கள்டெல்லாம் பேச முடில. சார் நீங்கள் யாரும் தேயில மூட்டை தூக்கிட்டு போய் மதுரையில் வச்சிடலாம். வீட்டில் மாடியில் வச்சிடலாம். செம்மையாக இருக்கும். கொண்டு போனால் கொண்டுருவாயே. கீழே செக் போஸ்ட்டே விழுத்துருவாயே. போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதான் நம்ம ஏரியாவுக்கு. வெல், ஐ என்ஜாய் திஸ் ரைட் அண்ட் நீங்களும் இந்த ரைட்டை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆர் மறக்காமல் இந்த பிளேஸ் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை திஸ் பிளேஸ். நீங்கள் கண்டிப்பாக பூம்பா, நீங்கள் வந்து மூணார் போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா பூம்பாரம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. போயிட்டு அப்படியே மூணார் போகலாம். செம்ம பிளேஸ். நான் சும்மா வந்தேன், டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்தேன். வந்த வேலை முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பாய் 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 பாய். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவி ஸ்ரீ. சிவி தனி ஸ்ரீயோ. பாய் பாய் பாய்.